ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஸோ ரொம்பவே சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரலாக போயிட்டு இருக்க ஒரு அப்டேட் தான், எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ சாரி, நேற்று வீடியோ ஷேர் பண்ண முடியல, அதான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன். பாண்டியன் சோர்ஸோட ஃபைனல் டே ஷூட்டிங்குமே முடிஞ்சிருச்சு. ஸோ எபிசோட்ஸ் எண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலில் தான் வச்சு எண்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாரும் சேர்ந்துருக்கிற மாதிரி. ஸோ கோயிலில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்துருக்கு, அதோட வந்து எபிசோட எண்ட் பண்ணுறாங்க. பிஎஸ் டீம் குரூப் பிக்சராக இருக்க ஃபோட்டோ ஷேர் ஆகும்போது மேபி இது கிளைமேக்ஸ் எபிசோடாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நான் தாட் பண்ணேன். அதே மாதிரியே தான் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் எபிசோட் அன்றைக்கி ஷூட் பண்ணியிருக்காங்க. பிஎஸ் டீம் எல்லாருமே சேர்ந்து கேக் கட்டிங்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ கேக் கட் பண்ணும்போது ப்ரொடியூசர் வந்து ஒரு வீடியோ ஒன்று பேசியிருப்பாங்க, அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேக் கட் பண்ணி ஸோ ஒரு செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6-5 இயர்ஸ் கம்ப்ளீட் 6th இயர்க்குலேயுமே என்ட்ரு ஆயிருக்காங்க. ஸோ ஒரு சூப்பர்பான ஒரு ஜேர்னியாக இருக்கும். வரைக்கும் ஒரு ஃபேமிலியாக இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிரிய போகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ PS1 முடிஞ்சதுக்கப்புறம் அதோட கண்டினியூஷனாக PS2 வரப்போகுது. அது பார்த்தீங்கன்னா ப்ரொமோ ஷூட்மே எடுத்தாச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருக்கேன். ஸோ அஃபிஷியலாக ப்ரொமோமே லான்ச் பண்ணிடுவாங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த மந்த் என்னுடைய இந்த சீல் முடியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து கண்ணன் உள்ளே போயிருக்காங்க. ஸோ கண்ணனோட ரீப்ளேஸ் பண்ணதும் நடக்கல, ஏன்னா ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா கண்ணனுக்காக யாரும் ரீப்ளேஸ்லாம் ஆகல. ஆயுஷ் மட்டும் தனியாக தான் இருக்காங்க. ஸோ ரீப்ளேஸ் பண்ணல, எதுவும் பண்ணல. அதுவும் நம்ம விஜய்டில் பல சாதனை புரிஞ்சிருக்காங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த டாப் 5 சீரியல்ஸில் என்றான முதல் சீலும் விஜய் டிவியில் இவங்க தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு லாங் ரன்னிங் சீரியல்ஸ் ஒரே சீசனில் 1000+ எபிசோட் கிராஸ் பண்ணதும் இவங்க தான். ஒரே சீசனாக ஒரு சீல் 5 வருஷம் ஜேர்னியை வந்து கம்ப்ளீட் பண்ணதும் இந்த ஒரு சீல் தான். இந்த மாதிரி பல சாதனைகள் வந்து இவங்க புரிஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக அதுவும் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுற சூப்பர்பான ஒரு சீல். அது கூட்டு குடும்பத்தை வந்து மையமாக வச்சு, ஸோ எதுவாக இருந்தாலும் ஒரு குடும்பம்னா ஒத்துமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஸோ ஸ்டோரியிலனாலும் அவ்வளோ அழகாக மூவ் பண்ணுற ஒரு சீல், ரொம்பவே சூப்பராக ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருந்த ஒரு சீரியல். ஸோ நிறைய சீன்ஸ் நம்மளால் மறக்க முடியாது, நிறைய சீன்ஸ் நம்ம க்ளோஸ் டு ஹார்ட்டாகவும் இருக்கும். அது எஸ்பெஷலி நம்ம முல்லை கேரக்டர் பண்ணாங்க இல்லையா சித்து, நம்மளால் மறக்கவே முடியாது எப்பயுமே. ஸோ அதுவும் அவங்க சென்னை ட்ராக்ல ரொம்ப ரொம்ப நம்ம என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ஸோ நிறைய ட்ராக்ஸ் வந்து நம்ம என்ஜாய் பண்ணி பார்த்துருப்போம் இந்த பிஎஸ் சீரியலில். ஒரு சில டைம்ஸ் வந்து சீரியல் நல்லா மூவ் ஆகட்டையுமே அதுக்குன்னு ஒரு சில செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து ரசிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அவங்களோட ஃபேன்ஸ் பிஎஸ் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும். என்ன பண்ணுறது, ஆரம்பம் ஒன்று இருந்தால் கண்டிப்பாக முடிவு ஒன்று இருக்க தான் செய்யும். ஸோ கண்டிப்பாக PS1 ரீப்ளேஸ் பண்ணிட்டு PS2 வரப்போகுதுங்க. இதில் யாரெல்லாம் காஸ்ட் நமக்கு எதுவும் தெரியல தெரிஞ்ச அப்டேட் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணேன். ஸோ யாரெல்லாம் பாண்டியன் ஷோஸை மிஸ் பண்ண போகிறீங்க, இந்த ஷூட்டிங் ஸ்பாட் பிக்சர்லாம் பார்த்துக்கிட்டு கருத்துக்கலாம், மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.